இந்த விழாவை தலைமை வகித்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் இரா நற்சோணை அவர்களை முன்னிலை வகித்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மனுநூலில் பிராமணர்கள் என்னும் பொருளில் உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற பேராசிரியர் அருணன் அவர்களை மனுநூலில் பெண்கள் என்னும் பொருளில் நம்மிடையே கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற பேராசிரியர் செம்மலர் அவர்களை மனுநூலில் வரணாசிரமும் என்னும் பொருளில் நம்மிடையே கருத்துரை வழங்கி இந்நிகழ்வை சிறப்பித்திருக்கிற யூ புரூட்டஸ் ஊடகவியலாளர் மைனர் அவர்களை சிறப்பு கவிதை வழங்கி இந்நிகழ்வை சிறப்பித்திருக்கிற நமது பெருமதிப்பிற்குரிய கவிஞர் புரட்சிக்கனல் இளைய கம்பன் அவர்கள தோழர் கவிஞர் உஞ்சை அரசன் அவர்கள இந்நிகழ்வில் பங்கேற்று நமக்கு ஊக்கமளிக்கும் வகையில் உரையாற்றி நமக்கு பெருமை சேர்த்திருக்கிற திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் பெரும் அண்ணன் கவிஞர் களி பூங்குன்றன் அவர்களை நாகர்கோவிலில் இருந்து இந்த சூழலிலும் மழை கொரோனா போன்ற சூழலிலும் கூட அவற்றை அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாகர்கோவிலில் இருந்து புறப்பட்டு வந்து நம்மிடையே மணிக்கணக்கிலே அமர்ந்து நம்முடைய நிகழ்வுகளையெல்லாம் உற்று கவனித்து ஊக்கப்படுத்தி நிறைவாக நம்மிடையே எழுச்சியுரை ஆற்றியிருக்கிற திராவிட இயக்க பேச்சாளர் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்து கொண்டிருக்கிற கட்சியின் மாநில பொறுப்பாளர்களே மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே மகளிர் விடுதலை இயக்கத்தின் முன்னணி செயல் வீரர்களே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான்கு மணிக்கு தொடங்கி எட்டு மணிக்கு இந்த நிகழ்வை நிறைவு செய்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டோம் இரண்டு நாட்களாக திடுமென எதிர்பாரா வகையில் தீவிரமான மழை பெய்து கொண்டிருக்கிறது மூன்று நாட்கள் அல்லது நான்கு நாட்களுக்கு இடைவெளியில்தான் இந்த நிகழ்வை நம்முடைய தோழர்கள் திட்டமிட்டார்கள் தீர்மானித்தார்கள் நான் கூட பொங்கலுக்கு பிறகு இதை ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னேன் முதலில் வேண்டாம் என்று சொன்னேன் இல்லை நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் செய்யவிருக்கிறோம் என்று சொன்னபோது பொங்கல் கழியட்டும் பிறகு பார்க்கலாம் என்று நான் சொல்லி பார்த்தேன் பொங்கலுக்கு முன்னதாகவே இந்த நிகழ்வை நடத்திவிட வேண்டும் என்று தலைமையகப் பொறுப்பாளர்கள் விரும்பியதன் அடிப்படையில் இதற்கு நான் ஒப்புக்கொண்டேன் இதை வெறும் பாராட்டு விழாவாக இல்லாமல் ஒரு கருத்தரங்காக இதை ஒருங்கிணைக்க வேண்டும் கருத்தாளர்களை அழைத்து பேச வைக்க வேண்டும் திராவிட இயக்க அரசியலை உள்வாங்கிய சிந்தனையாளர்களை அழைக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வை நீங்கள் ஒருங்கிணைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நான் சொல்லிவிட்டு நேற்று விஜயவாடாவுக்கு நம்முடைய கட்சி நிர்வாகிகளின் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்று நேற்று நள்ளிரவு வந்தபோது சென்னை மழை வெள்ளத்தில் தத்தளித்து கொண்டிருந்த நிலையில் நாளை இந்த நிகழ்ச்சி நடத்த முடியுமா நாளையும் தொடர்ந்து மழை பெய்யுமே தவிர்த்து விடலாம் அல்லது தள்ளி வைக்கலாம் என்று நான் தொடர் உஞ்சையரசன் மற்றும் தம்பி பாலாஜி போன்றவரிடத்தில் கேட்டேன் அறிவித்து விட்டோம் வருகிறவர்களை வைத்து நாம் கூட்டம் தானே நடத்துவோம் தள்ளி போட வேண்டாம் என்று என்னை சமாதானம் செய்தார்கள் ஆக மிக குறுகிய கால இடைவெளியில் பெற்று கொட்டுகிற மழை வெள்ளம் ஆகியவற்றையெல்லாம் கடந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நன்றியை செலுத்துகிறேன் சமூக நீதிக்கான கி வீரமணி விருது பன்னாட்டு பெரியார் அமைப்பு வழங்கியது அது இன்னும் பரவலாக போய் சேர வேண்டும் இப்படி ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கிறது முப்பதாண்டு கால பொதுவாழ்வுக்கு திராவிடர் கழகம் ஒரு தாய் கழகமாக இருந்து நம்மை உச்சி மோந்து பாராட்டி அங்கீகரித்திருக்கிறது ஆகவே இந்த அங்கீகாரம் என்பது தனிநபர் மனநிறைவு பெற வேண்டும் என்பதற்கானதல்ல தனிப்பட்ட முறையிலே திருமாவளவன் மகிழ்ச்சியடைய வேண்டும் திருமாவளவன் மனநிறைவு பெற வேண்டும் என்பதற்காக அல்ல திருமாவளவன் தலைமையில் லட்சக்கணக்கான சிறுத்தைகள் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு தனிமைப்பட்டு விட்டோம் என்கிற உணர்வு எந்த சூழலிலும் வந்துவிடக்கூடாது சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் சுற்றி நின்று முன்னூத்தறுபது டிகிரியிலும் சூழ்ந்து நின்று நம்மை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிற சூழலில் அப்படி தனிமைப்பட்டு விட்டோம் என்கிற உணர்வு ஒருபோதும் இவர்களுக்கு மேலெழுந்து விடக்கூடாது என்கிற அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் கி வீரமணி அவர்களும் அவருடைய வழிகாட்டுதலில் இயங்கிக் கொண்டிருக்கிற பன்னாட்டு பெரியார் அமைப்பை சார்ந்த நிர்வாகிகளும் ஒன்று கூடி இந்த சூழலில் இந்த விருதை நாம் வழங்கி அவரை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து அறிவிப்பு செய்து பெரியார் திடலில் ஒரு பெருவிழாவை நடத்தி உலகெங்கும் வாழுகிற ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகமும் கவனிக்கக்கூடிய வகையிலே சமூக ஊடகங்களில் அவற்றையெல்லாம் ஒரே நேரத்திலே ஒளிபரப்பு செய்து மிக சிறப்பான முறையில் அந்த விழாவை நடத்தி காட்டியது திராவிடர் கழகமும் பன்னாட்டு பெரியார் அமைப்பும் மீண்டும் சொல்லுகிறேன் தனிநபரை மகிழ்விப்பதற்காக அல்ல தனிப்பட்ட முறையிலே திருமாவளவனை நெகிழச் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல திராவிடர் கழகத்திற்கு அப்படி ஒரு தேவை எதுவும் கிடையாது தனிப்பட்ட முறையிலே என்னை திருப்திப்படுத்துவதனால் எதுவும் அவர்களுக்கு கிட்டப்போவதில்லை போவதில்லை பயன் கிட்ட போவதில்லை ஆனாலும் நாம் இந்த களத்தில் கொண்டிருக்கிற பணிகளை எல்லாம் உற்று நோக்கி கருத்தியல் அடிப்படையிலே நாம் எந்த அளவுக்கு தெளிவோடு இருக்கிறோம் என்பதையெல்லாம் உணர்ந்து இவர்கள் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு ஊக்கமேற்ற ஊக்கமூட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதையும் உணர்ந்து திராவிடர் கழகம் தாய் வீட்டு சீதனமாக இதைத் தருகிறோம் என்று சொல்லி இந்த விருதினை வழங்கி சிறப்பித்தது அதற்காக மீண்டும் ஒருமுறை மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த பாராட்டு விழா நிகழ்வில் நான் நெஞ்சார்ந்த நன்றியை திராவிடர் கழக தலைவர் ஐயா தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கும் பன்னாட்டு பெரியார் அமைப்புக்கும் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்வில் நம்மை பாராட்டி பேசுவதற்கு திராவிடர் கழகத்திலிருந்தே ஒருவர் வர வேண்டும் என்று எண்ணிய போது துணைத் தலைவர் கவிஞர் அவர்களை தொடர்பு கொண்டு பாலாஜி மற்றும் நமது தோழர்கள் ஒப்புதலை பெற்றார்கள் அடுத்து யாரை அழைக்கலாம் என்றபோது தம்பி வன்னியரசு அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களை அழைப்போம் என்று சொன்னதும் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அண்ணன் அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியில் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் அவரை அழையுங்கள் என்று நான் உடனே ஒப்புதல் தந்தேன் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இத்தனை மணி நேரம் காத்திருந்து இந்த நிகழ்வுக்கு பெருமை சேர்த்திருக்கிற அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கும் கவிஞர் களி பூங்குன்றன் அண்ணன் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன் அருமை தோழர்களே கட்சி சார்பிலே இந்த நிகழ்வை நடத்தியிருக்க முடியும் மாவட்ட செயலாளர்கள் வருத்தப்பட்டதாக முதன்மை செயலாளர் உஞ்சையரசன் சொன்னார் ஏன் திடீரென்று இதை மகளிர் விடுதலை இயக்கம் நடத்துகிறது எங்களிடம் ஒப்படைத்திருக்கலாமே என்று மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தினாலும் கட்சி பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் மாணவர் இயக்கம் நடத்தினாலும் கட்சி பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் அல்லது தொழிலாளர் அணி நடத்தினாலும் கூட கட்சி பொருட்படுத்திக் கொள்ள வேண்டும் கட்சியின் ஒரு அங்கம்தான் மகளிர் விடுதலை இயக்கமும் அது தனி கட்சி தனி அல்ல ஆனால் மகளிர் சார்பிலே இந்த நிகழ்ச்சியை நடத்துவது பொருத்தமானது என்று முன்னணி தோழர்கள் விரும்பினார்கள் நானும் அதற்கு உடன்பட்டேன் மகளிர் தரப்பில் இந்த செய்திகள் போய் சேர வேண்டும் என்ன செய்தி திருமாவளவனுக்கு விருது கிடைத்த செய்தி அல்ல பாராட்டு விழாவிலே பேசப்படுகிற செய்திகள் மனு தர்மத்தில் மனு நீதியில் மனு நூலில் எத்தகைய அநீதிகள் உள்ளன என்பது வெகுமக்களிடத்திலே போய் சேர வேண்டும் அதைவிட குறிப்பாக பெண்களிடத்திலே போய் சேர வேண்டும் அதனால்தான் பேராசிரியர் செம்மலர் அவர்களை நாம் மனு நூலில் பெண்கள் என்கிற தலைப்பிலே பேசும்படி கேட்டுக்கொண்டோம் அவரும் சிறப்பாக பேசினார் மணிக்கணக்களை அவரும் இங்கே காத்திருக்கிறார் அவருக்கும் நம்முடைய நன்றியை செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நமக்கு குறிப்பிட்ட எந்த ஒரு சமூகத்தையும் இழித்து பழித்து பேச வேண்டும் என்கிற உள்நோக்கம் எதுவும் கிடையாது ஆனால் இன்றைக்கு நாம் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறோம் நாம் மட்டுமல்ல நம்முடைய ஆசான்கள் கொள்கை ஆசான்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மகாத்மா ஜோதிபா ஃபுலே இவர்களெல்லாம் இந்த சமூகத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று விரும்பிய மாமனிதர்கள் ஏன் இந்த சமூகத்தில் மாற்றம் நிகழ வேண்டும் இப்போது இருக்கிற இந்த சமூகம் இப்படியே இயங்கினால் என்ன நட்டம் யாருக்கு நட்டம் இந்த சமூக அமைப்பு இப்படியே தொடர்வதால் யாருக்கு இதனால் பாதிப்பு ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் இந்த சமூக கட்டமைப்பில் மாற்றம் நிகழ்த்த வேண்டும் புரட்சிகரமான மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்று ஏன் விரும்பினார்கள் என்பதை நாம் துருவி பார்த்தால் நமக்கு கடைசியில் கிடைக்கிற பொருள் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மனு நூல்தான் என்று தெரிய வருகிறது இந்த சமூகம் ஏற்றத்தாழ்வு உள்ளதாக இருக்கிறது ஏற்றத்தாழ்வு என்றால் கூட சரி உயர்வு தாழ்வு உள்ளதாக இருக்கிறது ஒருவன் உயர்ந்தவன் இன்னொருவன் தாழ்ந்தவன் என்கிற கருத்தியல் மேடு பள்ளம் என்பது ஏற்றத்தாழ்வு அது இருந்தே தீரும் அதை மாற்ற முடியாது அது இயங்கியல் விதி உயர்வு தாழ்வு என்பது கற்பிதம் ஒருவன் பிறப்பால் உயர்ந்தவன் இன்னொருவன் பிறப்பால் தாழ்ந்தவன் என்று இங்கே கற்பிக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் இங்கே சாதி அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற நிலை நீடிக்கிறது சாதி அடிப்படையில் பாகுபாடுகள் தொடர்கின்றன சாதி அடிப்படையில்தான் திருமண உள் திருமணம் உள்ளிட்ட கலாச்சார உறவுகள் கட்டமைக்கப்பட்டு இருக்கின்றன மறந்தும் யாரும் ஒரு சாதியை சார்ந்தவர் இன்னொரு சாதியிடம் போய் திருமண உறவு வைத்துக்கொள்ள விரும்புவதாக வெளிப்படையாக பேசவே முடியாது அது எல்லோராலும் அவர்களை அறியாமலேயே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விதியாக இங்கே மாறியிருக்கிறது ஏன் அப்படி கேட்க முடியவில்லை என்று யாரும் அதை கேள்வியாக எழுப்பி பார்க்கவில்லை தலித் வர்சஸ் நான் தலித் என்கிற அடிப்படையில் மட்டுமல்ல தலித்துகள் தலித் அல்லாதவர்கள் என்ற அடிப்படையில் மட்டுமல்ல தலித் அல்லாதவர்களாக இருக்கிற சாதிகளுக்கு இடையிலே கூட ஒருவரும் வெளிப்படையாக நான் இந்த சாதி நீ இந்த சாதி நமக்குள் நாம் திருமண உறவை வைத்துக்கொள்ள முடியுமா என்ற கேள்வியை எழுப்ப முடியாது கேள்வியை எழுப்புவதற்கு இதுவரையில் யாரும் துணியவும் இல்லை இருக்கிற கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த சமூக அமைப்பை அப்படியே ஒத்துக்கொண்டு வாழ்வை கடந்து போகிறோம் ஒரு கோணார் சமூகத்தை சார்ந்தவர் ஒரு முதலியார் சமூகத்தை சார்ந்த குடும்பத்தோடு திருமண உறவை வைத்துக் கொள்ளலாம் என்று மறந்தும் அவர் நினைக்க முடியாது அப்படி அவர் நினைக்க முடியாது என்கிற நிலையை இந்த சமூக கட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு செட்டியார் இன்னொரு சமூகத்தை சார்ந்தவரோடு திருமண உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று அவர் கனவிலும் நினைக்க முடியாது ரெட்டியாரும் நாயுடுவும் அப்படி தங்களுக்கிடையிலே திருமண உறவை வைத்துக் கொள்ளலாம் என்று நினைப்பதே இல்லை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு சாதியையும் தலித் அல்லாத சாதிகளுக்கு இடையிலே கூட ஊர் என்று வருகிற போது அந்த ஊரிலே ஒரு தெரு முழுக்க கோனார் தெருவாக இருக்கிறது இன்னொரு தெரு பிள்ளைமார் தெருவாக இருக்கிறது இன்னொரு தெரு நாடார் தெருவாக இருக்கிறது இன்னொரு தெரு செட்டியார் தெருவாக இருக்கிறது செட்டியார் வீடு நாடார் வீடு பிள்ளைமார் வீடு முதலியார் வீடு என்று படையாட்சி வீடு என்று கலந்து வீடுகள் இல்லை இதுவரையில் யாராவது ஏன் இப்படி ஒரு ஊர் கட்டமைப்பு இங்கே இருக்கிறது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறோமா ஊர் தெரு தனியாகவும் சேரி தனியாகவும் இருக்கிறது என்பதை பற்றி நாம் பேசுகிறோம் ஆனால் அந்த ஊர் தெருவுக்குள்ளேயே சாதி அடிப்படையில் தெருக்கள் இருக்கின்றனவே அந்த சாதிகளுக்கு இடையில் வீடு ஒரு வீடு இன்னொரு வீடு என்று மாறி மாறி வீடு கட்ட முடியவில்லை வாழ முடியவில்லை அது ஏன் என்று இதுவரையில் யாராவது கேள்வி எழுப்பியதுண்டா இல்லை எனவே இந்த சமூக கட்டமைப்பு என்பது சமூக தளத்திலும் கலாச்சார தளத்திலும் அரசியலிலும் கூட தொழிலிலும் கூட தனித்தனியாக பாகுபடுத்தப்பட்டு நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது எஸ்டாப்ளிஷ்ட் பர்பச்சுவேட்டட் நிலைப்படுத்தப்பட்டு விட்டது இதில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று இதுவரையில் எவரும் சிந்திக்கவில்லை நம்முடைய முன்னோர் யாரும் அதை பற்றி கவலைப்படவில்லை எத்தனையோ படையெடுப்புகள் இந்த தேசத்தின் மீது நிகழ்ந்திருக்கின்றன அந்நியன் படையெடுத்து வந்தான் அவன் இங்கே ஆட்சி நிர்வாகத்தை நடத்தினான் அவனும் இந்த சமூக கட்டமைப்புக்குள்ளே எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பியதில்லை தனித்தனி சுடுகாடு தனித்தனி படித்துறை ஒரே குளம் ஆனால் தனித்தனி படித்துறை ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியாக இருக்கலாம் சாதிகளுக்கு இடையிலே கூட ஆற்று படுகையிலும் தனித்தனி படித்துறை தனித்தனி குலதெய்வங்கள் தனித்தனியான திருமண சடங்கு முறைகள் எல்லோரும் இந்துக்கள் தான் பிராமணரும் இந்து என்றார் என்றால் சக்கிலியரும் இந்து என்றால் ஒரே மாதிரியான திருமண முறை இருக்கிறதா கிடையாது ஒரே மாதிரியான தாலி கட்டுகிறார்களா இல்லை ஒரே மதத்திற்குள்ளே இப்படி ஆயிரக்கணக்கான வேறுபாடுகள் முரண்பாடுகள் பாகுபாடுகள் நிலைத்திருக்கின்றன இவை அனைத்தும் இங்கே எப்படி நிலைப்படுத்தப்பட்டன இதற்கு எது அடிப்படை தத்துவம் என்று தேடித் துருவி பார்க்கிற போதுதான் இப்படி ஒரு சமூக கட்டமைப்பு இங்கே நிறுவப்படுவதற்கு காரணமாக இருந்தது மனு நூல் என்பது தெரிய வருகிறது வேறு எந்த நூலும் நமக்கு கிடைக்கவில்லை வரலாற்று ஆய்வாளர்களுக்கு வல்லுநர்களுக்கு வேறு எந்த நூலும் கிட்டவில்லை மனு நூல்தான் இதை சொல்லுகிறது பிராமணர்கள் வர்ணத்தால் உயர்ந்தவர்கள் சத்திரியர்கள் அவர்களுக்கு கீழ் சாதிதான் கீழ் வர்ணம் தான் சத்திரியர்களுக்கும் கீழான நிலையில் இருப்பவர்கள் தான் வைசியர்கள் வைசியர்களுக்கும் கீழான நிலையில் இருப்பவர்கள் தான் சூத்திரர்கள் என்று இந்து தர்மத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வர்ணாசிரம கருத்துகளை அது திணிக்கிறது அதன்படிதான் இவர்கள் கோவிலை கட்ட வேண்டும் அதன்படிதான் இவர்கள் குலதெய்வத்தை வழிபட வேண்டும் அதன்படிதான் இவர்கள் வழிபாட்டு முறையை செய்ய வேண்டும் அதன்படிதான் யாகம் நடத்த வேண்டும் அதன்படி தான் திருமண உறவுகளை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதன்படி தான் ஈமச் சடங்குகளை செய்ய வேண்டும் அதன்படிதான் குற்றங்களை விசாரிக்க வேண்டும் அதன்படி தான் தண்டனைகள் வழங்க வேண்டும் இவை அனைத்தும் மனு நூலில் சொல்லப்பட்டு இருக்கிறது அது ஒரு கொள்கை அறிக்கையாக மட்டுமில்லாமல் ஒரு கோட்பாட்டு அறிக்கையாக மட்டுமில்லாமல் அது தண்டனை வழங்குகிற ஒரு சட்டமாகவும் இருக்கிறது அதை சட்டம் கோட் ஆஃப் மனு தான் படிக்கிறோம் அந்த காலத்திலேயே கோட் ஆஃப் அமுராபி என்று ஒன்று இருந்தது அமுராபி என்கிற மன்னன் ஆண்ட காலத்தில் இருந்த சட்டத்திற்கு பெயர் கோட் ஆஃப் அமுராபி அமுராபி சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால் டிட் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று தண்டனை வழங்க வேண்டும் என்கிற சட்டமாக அது இருந்தது அதே போல மனித குலத்தை பாகுபடுத்துகிற பாழ்படுத்துகிற ஒரு சட்ட நூல்தான் மனு நூல் ஒரே குற்றத்தை செய்கிற பிராமணனுக்கும் சூத்திரனுக்கும் ஒரே தண்டனை கிடையாது ஒரே குற்றத்தை செய்கிற பிராமண பெண்ணுக்கும் சூத்திர பெண்ணுக்கும் ஒரே தண்டனை கிடையாது இதை சொல்லுவது மனு நூல் யார் யார் பூநூல் அணியலாம் என்பது உட்பட அது வரையறுத்து இருக்கிறது யார் யார் என்னென்ன உடைகளை உடுத்த வேண்டும் என்பதையும் அது தீர்மானிக்கிறது யார் யார் என்ன உணவை உண்ண வேண்டும் என்பதையும் அது தீர்மானிக்கிறது யார் யார் என்னென்ன தொழிலை தொடர்ந்து செய்ய வேண்டும் அந்த தொழில் தர்மத்தை மீறக்கூடாது என்பதையும் அது சொல்லுகிறது ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த சமூக அமைப்பு அப்படி இருக்கிறது என்றால் இதற்கு காரணம் எது மனு நூல் எனவே இன்றைக்கு இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டமா அல்லது மனு சட்டமா என்றால் மனு சட்டம்தான் இன்றைக்கும் சமூகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது அதுதான் இன்றைக்கு ரூல் ஆஃப் லாவாக இருக்கிறது மனு சட்டத்தின்படிதான் ஆணவ கொலைகள் நடக்கின்றன ஏன் இனக்கலப்பு ஏற்படக்கூடாது சாதிக்கலப்பு ஏற்படக்கூடாது குளக்கலப்பு ஏற்படக்கூடாது குலக்கலப்பு நிகழ்ந்தால் சாதிக்கலப்பு நிகழ்ந்தால் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லுவது மனு நூல்தான் மனு சட்டம்தான் அதனுடைய தொடர்ச்சிதான் இன்றைக்கு ஆணவ கொலைகள் ஹானர் கில்லிங் என்கிற பெயரிலே இந்தியா முழுவதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற கொடூரங்கள் அது அரசமைப்பு சட்டம் சொல்லி நிகழவில்லை அல்லது இந்தியன் பீனல் கோடு சொல்லவில்லை அல்லது இந்து சட்டம் வேறு எந்த சட்டமும் உன் சாதி விட்டு சாதி உன் குலத்தில் யாராவது திருமணம் செய்தால் அவர்களை கொன்றுவிடு என்று எந்த மனிதனுக்கும் அது அதிகாரம் வழங்கவில்லை ஆனால் அவன் கொல்லுகிறான் சட்டம் தண்டிக்கும் என்று தெரிந்தாலும் கொல்லுகிறான் தேடி பிடித்து கொள்ளுகிறான் கூலி படையை வைத்துக் கொள்ளுகிறான் ஏன் அவனுக்கு சாதி கலப்பு திருமணத்தின் மூலம் சமூக இழுக்கு ஏற்படுகிறது என்று எண்ணுகிறான் பத்து மாதம் சுமந்த பிள்ளையை விட தாலாட்டி பாராட்டி சீராட்டி வளர்த்த பாலூட்டி வளர்த்த அந்த பிள்ளையை விட அவனுக்கு சாதி மானம் பெரிது என்பதை எது போதித்திருக்கிறது என்றால் மனு நூல் போதித்திருக்கிறது அவனை சமூகத்திலிருந்து விலக்கி வை என்று சொல்லுகிறது மனு நூல் எல்லாவற்றையும் விட இன்றைக்கு பெண்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டு ஒரு குடும்பத்திற்குள்ளே முடங்கி என்ன ஆற்றல் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் பிள்ளைகளை பெற்று போடுகிற எந்திரமாகவும் புகுந்த வீட்டிற்கு கடமையாற்றக்கூடிய வேலை பணிப்பெண்களாகவும் வாழ்வதற்கு எல்லா பெண்ணும் உடன்படுகிறார் அவளை அறியாமலே இந்த வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது ஒரு செட் பிறந்த வீட்டை விட்டுவிட்டு பெற்றெடுத்த தாய் தகப்பனை விட்டுவிட்டு அந்த உள்ளூர் எல்லாம் விட்டுவிட்டு நட்பு வட்டத்தை எல்லாம் இழந்துவிட்டு மகிழ்ச்சியோடு புகுந்த வீட்டுக்கு போகிற அளவுக்கு அவருடைய உளவியல் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது ஜெனிட்டிக்கலி அவருடைய குருதியில் இருக்கிற மரபு அணுக்களின் வழியாக இது திணிக்கப்பட்டிருக்கிறது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அவள் புகுந்த வீட்டுக்கு போகிறாள் மாமனாருக்கு கட்டுப்பட்டு மாமியாரிடம் நல்ல பெயர் எடுத்து நாத்தனாருக்கு பணிவிடை செய்து கணவன் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்பதை ஒத்துக்கொண்டு அவன் நோஞ்சானாக இருந்தாலும் அவன் குடிகாரனாக இருந்தாலும் அவன் ஒழுக்கமில்லாதவனாக இருந்தாலும் அவனுக்கு பணிவிடை செய்வது ஒன்றே நம்முடைய கடமை அவன் கட்டிய தாலி ஒன்றுதான் புனிதமானது அதை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு இங்கே உளவியல் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த உளவியலை எது ஒவ்வொரு பெண்ணையும் அதற்குள்ளே முடக்கி வைத்தது எது அதற்கு உடன்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை இங்கே எது நிலை நிறுத்தியது அதனால் தானே இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக பெண்கள் படிக்கவில்லை பெண்கள் படிக்க அனுமதிக்கப்படவில்லை என்பதை என்றைக்காவது நாம் மனு நூலுக்கு எதிராக அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்று சாவித்திரி பாய் அம்மையார் மீது நரகலை அள்ளி அடித்தார்கள் சாணியை எடுத்து அடித்தார்கள் அவமானப்படுத்தினார்கள் அவமதித்தார்கள் அவதூறு பரப்பினார்கள் மனு நூல் என்ன சமூக கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறதோ சோஷியல் ஆர்டர் இது அக்ரஹாரம் இது ஊர் தெரு இது பழங்குடி மக்களின் தெரு இது தலித்துகள் வாழக்கூடிய தெரு இந்த குளம் இவர்களுக்கு சொந்தம் இந்த குட்டை இவர்கள் மட்டுமே இறங்கி குளிக்க முடியும் இந்த குலதெய்வம் இவர்கள் தான் வழிபட முடியும் இந்த சுடுகாட்டிலே இந்த பகுதி வரையில் இவர்கள் வரலாம் அந்த பகுதியில் அவர்கள் வரலாம் அந்த இடத்தில் இவர்கள் கொளுத்தலாம் புதைக்கலாம் அது தனி சுடுகாடு அது தலித்துகளுக்கான சுடுகாடு பழங்குடி மக்களுக்கு சுடுகாடே இல்லை இப்படி ஒரு நிலை இந்த சமூகத்திலே இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் இந்த சமூக கட்டமைப்பு எப்படி உருவானது யார் உருவாக்கியது எந்த சட்டத்தின் மூலம் இது உருவாக்கப்பட்டது சந்தேகமே இல்லை இப்படி ஒரு சமூக அமைப்பு இங்கே உருவாவதற்கு மனு நூல் தான் காரணம் மனு தான் காரணம் எனவே அந்த சட்டம் இப்ப புழக்கத்தில் இருக்கான் என்று ஒருவன் கேள்வி எழுப்புகிறான் என்றால் அவன் மக்களை ஏமாற்ற நினைக்கிறான் என்று பொருள் அல்லது அறியாமையில் உழலுகிறான் என்று பொருள் ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு அசைவிலும் மனு நூலின் தாக்கத்தை நாம் பார்க்கிறோம் உறவை தீர்மானிப்பதிலிருந்து காதலை தீர்மானிப்பதிலிருந்து தொழிலை தீர்மானிப்பதிலிருந்து எல்லா இடங்களிலும் இது நிகழ்கிறது இதை அடித்து நொறுக்கி பழைய அந்த சோசியல் ஆர்டர் என்கிற சமூக அமைப்பை தகர்த்து வருவது எது அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசமைப்பு சட்டம் தோழர்களை அதுதான் தகர்த்து வருகிறது எதன் மூலம் சமூக நீதி என்கிற கோட்பாட்டின் மூலம் சமூக நீதி என்பது வெறும் இடஒதுக்கீடு என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது வெறும் ரிசர்வ் ரிசர்வேஷன் பாலிசி என்று எண்ணக்கூடாது அது வந்து ஒரு எமான்சிபேஷன் பாலிசி வெறும் ரிசர்வேஷன் பாலிசி கிடையாது அது ஒரு விடுதலை கருத்தியல் சமூக நீதி என்பது ஒரு விடுதலை கருத்தியல் காலம் காலமாக கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரம் மறுக்கப்பட்டவர்களுக்கு கல்வியை வழங்க வேண்டும் அதற்கான முன்னுரிமையை வழங்க வேண்டும் ரைட் அது சிம்பத்தி பேஸ்ட் அல்ல இறக்கத்தின் அடிப்படையில் பரிதாபத்தின் அடிப்படையில் பச்சாதாபத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிற சலுகை அல்ல அது முன்னுரிமை பறிக்கப்பட்ட உரிமைகளை மீட்டு பெறுகிறோம் அதுதான் சமூக நீதி கல்வி மறுக்கப்பட்ட பெண்களுக்கு கல்வி கல்வி மறுக்கப்பட்ட குடிகளுக்கு கல்வி போட்டி நிகழ்கிற போது முன்னுரிமை இந்த முன்னுரிமை என்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு பெயர்தான் சோசியல் ஜஸ்டிஸ் ஏனென்றால் சமூகத்தில் காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த இந்த கட்டமைப்பு முறையை முற்றாக மாற்றி அமைப்பதற்கான ஒரு நடவடிக்கை இது சீர்திருத்தம் அல்ல இது புரட்சிகர திருத்தம் இது ரெவல்யூஷனரி ரிஃபார்ம் ரிஃபார்ம்ஸ் அல்ல சீர்திருத்தம் என்பது இருக்கிற கட்டமைப்புக்குள்ளேயே சில அட்ஜஸ்ட்மெண்ட் சாதி வேண்டாம் சாதி இருக்கட்டும் தீண்டாமை வேண்டாம் நாம் கை குலுக்கிக்கலாம் அண்ணன் சொல்லிக்கலாம் தம்பின்னு சொல்லிக்கலாம் என்று காந்தியடிகள் சொன்னார் அது சீர்திருத்த கருத்து சாதியை ஒழிக்க வேண்டும் அப்போதுதான் தீண்டாமை இல்லாமல் போகும் அந்த கருத்தில் இல்லாமல் போகும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் சாதி ஒழிப்பு என்பது புரட்சிகர திருத்தம் அது புரட்சிகர நடவடிக்கை ஒன்றை முற்றாக அழித்தொழித்துவிட்டு புதிய கட்டமைப்பை உருவாக்குவதற்கு பெயர்தான் புரட்சிகர நடவடிக்கை இருக்கிற கட்டமைப்பில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் கட்டுமானத்திலே சில மாற்றங்களை செய்வதற்கு பெயர் சீர்திருத்தம் புரட்சியாளர் அம்பேத்கர் சீர்திருத்தவாதியா புரட்சியாளரா என்றால் அவர் புரட்சியாளர் சீர்திருத்தவாதி அல்ல ஒரு என்பதை அவர் முன்னெடுக்கவில்லை ரெவல்யூஷன் தான் முன்னெடுத்தார் ஆகவே இந்த சமூக கட்டமைப்பு என்பது மனு நூலால் நிறுவப்பட்டிருக்கிற காரணத்தினால் மனு நூலை குறிவைத்து புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் தங்களுடைய பரப்புரையை மேற்கொண்டார்கள் இவர்கள் மனு நூலை பற்றி பேசினால் இந்துக்களை பற்றி பேசுகிறோம் என்று கதறுகிறார்கள் மனுநூல் என்பது சமத்துவத்திற்கு எதிரானது சமூக நீதிக்கு எதிரானது குறிப்பாக பெண்களுக்கு எதிரானது பெண்களை ஒடுக்குவதன் மூலம் அனைத்தையும் தன் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் இது வந்து ஆணாதிக்க கருத்தியல் என்பதை விட இது ஒரு சனாதன கருத்தியல் சனாதன கருத்தியல் பழமைவாத கருத்தியல் பெண்களை ஒடுக்குவதற்கு கண்டறியப்பட்ட ஒரு கோட்பாடுதான் கற்பு என்கிற கோட்பாடு கற்பு என்பதை நாம் ஒத்துக்கொண்டால் அவர்கள் சொல்லுவதைப் போல தூய்மைவாதத்தை நாம் ஒப்புக்கொள்கிறோம் என்று பொருள் நான் கருத்தியலாக பேசுகிறேன் இது வந்து ரொம்ப நுட்பமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய செய்தி திசை திருப்புவார்கள் திருபுவாதம் செய்வார்கள் கற்பு வேண்டான்னு சொல்கிறான் திருமாவளவன் அப்படின்னு ஒரு இன்னொரு பரிமாணத்தில் அதை கொண்டு போவாங்க ஆனால் கோட்பாட்டு அடிப்படையை பார்த்தால் கற்பு என்கிற சொல் தூய்மைவாதத்திற்கு அடிப்படையான ஒரு கருத்து தூய்மைவாதம் என்றாலே தீட்டு என்கிற எதிர்மறையும் வந்து விடுகிறது தீட்டு கூடாதுன்னா தூய்மைவாதம் கூடாது தீட்டு கூடாது என்றால் தீமைவாதம் கூடாது விபச்சாரம் கூடாது என்றாலும் கற்பு என்கிற கருத்தியல் கூடாது இந்த கற்புன்னு சொல்லும் விபச்சாரம் என்கிற எதிர்கருத்து உருவாகிறது இப்போ இந்த இரண்டு கருத்துக்களையும் அடிப்படையாக வைத்து தான் பெண்களை ஒடுக்கியது சனாதனம் அவள் கற்பாக இருக்கணும்னா பாலிய விவாகம் பண்ணு எட்டு வயசில் ஆறு வயசில் பிடிச்சு கொடுத்துரு ஊற்றிட்ட பால்ய விவாகம் அதிலிருந்து தான் வருது ஏன்னா புருஷன் முன்னால் அவன் பருவத்துக்கு வரணும் இப்போ அவன் கன்ஃபார்ம் பண்ணுறான் இல்லாமல் கரைபடாமல் நம்மோடு வந்தால் பத்தினியாக வந்தால் உத்தமையாக வந்தால் அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் பாலிய விவாகம் அதன் பிறகும் அவள் இனக்கலப்பு ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்துவிடக்கூடாது எனவே அவள் வேலைக்கு செல்லக்கூடாது பொருளாதார அதிகாரம் இருந்தால் அவள் விடுதலை பெற்றவளாக நினைப்பாள் வெளியேறுவாள் கல்வி பெறுவாள் சொத்துக்கு உரிமையானவளாக இருந்தால் அதிகாரம் செய்வாள் அப்படி அவளை சுதந்திரமாக விட்டால் இனக்கலப்பு ஏற்படும் ஆக அவனுடைய நோக்கம் இனக்கலப்பு ஏற்படாமல் தடுக்க வேண்டுமானால் பெண்களை சுதந்திரமாக நடமாட விடாமல் தடுக்க வேண்டும் சுதந்திரமாக நடமாட விடாமல் தடுக்க வேண்டுமானால் கற்பு என்கிற கருத்தில் தேவைப்படுகிறது கற்பு என்பதை நிலைநாட்ட வேண்டுமானால் விபச்சாரம் என்கிற கருத்து தேவைப்படுகிறது மிக எளிதாக எந்த பெண்ணையும் ஒடுக்குவதற்கு அவளுடைய நடத்தையை குறை சொன்னால் போதும் உடனே அவள் ஏன் வன்பு நமக்கு வீட்டுக்குள்ளே இருப்போம் படிக்க போக வேண்டாம் வேலைக்கு போக வேண்டாம் அதிகாரம் வேண்டாம் சொத்து வேண்டாம் வீட்டுக்குள்ளே கிடப்போம் எனவே இத்தனை ஆயிரம் தலைமுறைகளாக பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்கிற கேள்வியை எழுப்ப முடியாமல் போனதற்கு காரணம் இந்த கருத்தியல் தான் தூய்மைவாத கருத்தியல் தான் சாதி தூய்மைவாதம் இன தூய்மைவாதம் இவை அனைத்தும் இப்படிப்பட்ட இந்த மோசமான சமூக ஒழுங்குக்கு பயன்பட்டு இருக்கிறது இதையெல்லாம் திருமாவளவன் கண்டறியவில்லை தோழர்களே இதை ஆய்ந்து அறிந்த அரசியல் வல்லுநர்கள் சமூக புரட்சியாளர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் தான் பெண் விடுதலையை அதனால் தான் பேசினார்கள் பெண்கள் விடுதலை பெற வேண்டும் சமூகம் விடுதலை பெற்றால் பெண்களும் விடுதலை பெற்றுவாங்க ஆனால் ஏன் நுட்பமா பெண் விடுதலை பற்றி பேச வேண்டும் தந்தை பெரியார் ஏன் பெண் விடுதலையை பற்றி சிந்திக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் ஏன் பெண் கல்வியை பற்றி சிந்திக்க வேண்டும் ஜோதிராவ் ஃபூலே அவருடைய மனைவி சாவித்ரி பாய் ஃபுலே ஏன் ராஜாராம் மோகன் ராய் சதிவழக்கத்தை எதிர்த்து போராடி அதை தடுத்து நிறுத்தினார் ஏன் பாலிய விவாகத்திற்கு எதிராக போராடி அதை தடுத்து நிறுத்தினார் அதெல்லாம் பெண்களுக்கு எதிரான கொடுமை ஒரு பெண் விதவையானால் மறுமணம் செய்யக்கூடாது அதைவிட கொடுமை வேற என்னவாக இருக்க முடியும் மறுமணம் செய்யக்கூடாது பத்து வயதிலே விதவையானால் கூட அவள் தொண்ணூறு வயது வாழ்கிற வரையில் ஆண்டு காலத்திற்கு அவள் வெள்ளை புடவை உடுத்தியிருக்க வேண்டும் மொட்டையடித்திருக்க வேண்டும் அவள் பூ வைக்கக்கூடாது கழுத்திலே மணி கூட அணியக்கூடாது குங்குமம் வைக்கக்கூடாது நல்லது கெட்டது நிகழ்ச்சி நடந்தால் அவள் வந்து நிற்கக்கூடாது முகங்காட்டக்கூடாது இது எவ்வளவு பெரிய உளவியல் தாக்குதல் எவ்வளவு பெரிய மன உளைச்சலை தரக்கூடியதாக இருக்கும் இதையெல்லாம் நம்முடைய முன் முற்காலத்து பெண்கள் எவ்வளவு சகித்து கொண்டிருந்திருப்பார்கள் எவ்வளவு தாங்கி தாங்கியிருப்பார்கள் யோசித்து பாருங்கள் பெரியாருக்கு பின்னர் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பின்னர் பெண்கள் இன்றைக்கு ஆண்களோடு மணி வரையிலும் ஒரு அமர முடிகிற சுதந்திரம் எண்ணி பாருங்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி நிகழ்ந்திருக்க முடியுமா பக்கத்து ஊரே தெரியாமல் நூறு வயது வரையில் வாழ்ந்து மடிந்த எத்தனையோ பாட்டிமார்கள் உண்டு சென்னையை பார்க்காமல் பிறந்து வாழ்ந்து மடிந்த எத்தனையோ பெண்மணிகள் உண்டு பத்து ஊருக்கு மேல் அவர்களுக்கு எந்த தொடர்பும் இருக்காது சொந்தக்காரர்கள் இருக்கிற ஊரை தவிர ஆக இப்படி ஒரு ஒடுக்குமுறை பெண்கள் மீது திணிக்கப்பட்டதற்கு என்ன காரணம் என்றால் இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த சமூக கட்டமைப்பு இந்த சமூக ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அதனால்தான் இந்த அகமன முறை அதனால்தான் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை அதனால்தான் பெண்களுக்கும் தீட்டு உண்டு என்கிற நடைமுறை எல்லா வகையிலும் உளவில ஒரு இன்பீரியர் காம்ப்ளெக்ஸ் ஒரு தாழ்வு எண்ணத்தை உருவாக்க பெண்கள் சுத்தமாக இருக்க மாட்டார்கள் அதனால் கோவிலுக்கு பக்கம் வரக்கூடாது சுத்தம் தூய்மை இதன் மூலம் ஒடுக்குவது இதையெல்லாம் உணர்ந்து இதற்கு அடிப்படை கருத்துக்களாக இருப்பது எது என்பதை கண்டறிந்து அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நாம் வந்து சிசுவா கூட உற்பத்தியாகாத காலம் இங்கே இருப்பவர்களில் பெரும்பாலான பேர் ஐம்பதுக்கு பிறகு பிறந்தவர்களாகத்தான் இருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலே மனுநூலை தீயிட்டு கொளுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஏன் அந்த நூலை கொடுத்த வேண்டும் அது நடைமுறையில் இல்லாத நூல் தானே இதற்கு எந்த பிஜேபிக்காரர்கள் விடை சொல்வார்கள் அம்பேத்கரை தங்களுக்குரியவரை போல காட்டிக்கொள்வதற்கு முயற்சிக்கிறார்களே இதற்கு பெயர்தான் தோழர்களே திரிபுவாதம் என்று பெயர் இவர்களுக்கு பெயர்தான் திரிபுவாதிகள் இவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் சமூக விரோதிகள் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் அம்பேத்கர் எப்படி வந்து இந்துத்துவத்திற்கு ஆதரவானவராக இருக்க முடியும் கௌதம புத்தரையே மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று திரிபுவாதம் செய்து அதற்கு தனியே ஒரு பிரிவை உருவாக்கி விட்டார்கள் பௌத்தத்திலே ஒரு பிரிவு இருக்கிறது மகாவிஷ்ணுதான் கௌதம புத்தராக அவதாரம் எடுத்து வந்தார் என்று ஒரு கருத்துகளை விட்டார்கள் அதை நம்புகிற ஒரு கூட்டம் இருக்கிறது கடவுளை பற்றி பேசாதவர் சாத்தானை பற்றி பேசாதவர் வழிபாட்டை பற்றி பேசாதவர் ஆலயங்களை பற்றி பேசாதவர் கௌதம புத்தர் மனித குலத்தின் ஒழுங்கை பற்றி பேசினார் அமைதியான வாழ்வுக்கான வழியை பற்றி பேசினார் உலக அமைதிக்கும் குடும்ப அமைதிக்கும் தனி மனித அமை அமைதிக்கும் வழி சொன்னவர் கௌதம புத்தர் தனி மனிதன் அமைதியாக இருந்தால் அவன் சார்ந்த குடும்பம் அமைதியாக இருக்கும் அவன் குடும்பம் அமைதியாக இருந்தால் அவன் சார்ந்த தேசம் அமைதியாக இருக்கும் உலகம் அமைதியாக இருக்கும் எனவே ஒரு அமைதியான வாழ்க்கையை மனிதகுலம் சந்திக்க வேண்டும் என்றால் உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு இதுதான் வழிமுறை என்று பஞ்சசீல கொள்கைகளை உலகுக்கு போதித்தவர் மானுடத்துக்கு கொடையளித்தவர் கௌதம புத்தர் அவரை மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று திரிவுவாதம் செய்து விட்டார்கள் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை அப்படி மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் நான் எப்போதே கேள்விப்பட்டேன் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தான் பழனியிலோ எங்கோ ஒருவன் துண்டறிக்கையை அச்சிட்டு அறுபத்தி நாலாவது நாயன்மார் ஈவே ராமசாமி நாயக்கர் என்று அச்சிட்டு கொடுத்ததாக உண்மைதானே என்ன ஒருமுறை அப்படி ஒரு துண்டறிக்கை அச்சிடப்பட்டது திரிபுவாதிகள் எப்போதும் எச்சரிக்கையாக இருப்பார்கள் நாயன்பார்களையும் ஆழ்வார்களையும் விமர்சித்த மாமனிதர் புரட்சியாளர் தந்தை பெரியார் அவங்கள பற்றி படித்து அவங்கள பற்றி சொன்னார் இப்படிலாம் இருக்குது மக்களை இயக்கக்கூடிய கதைகளெல்லாம் எல்லாம் இருக்கின்றன என்று ஆனால் அவரையே திராவிடர் கழகம் இல்லாமல் இருந்திருந்தால் அவரையும் நாயன்மாராக ஆக்கியிருப்பார்கள் நாயன்மார்கள் ஒருவராக அதுக்கு ஒரு கதை எழுதுறதுக்கு யாராவது ஒருத்தனை பிடிச்சிருவாங்க எவ்வளோ பேர் இருக்காங்க காவி புராணம் எழுதுவதற்கு இதை அம்பலப்படுத்தினார் பெரியார் வேறு அம்பேத்கர் வேறு என்று கரடி விட்டிருக்கிறார் ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு இடையில பெரிய வேறுபாடு இருப்பதைப் போன்று ஒரு தோற்றத்தை உருவாக்கி பெரியாரை பழித்தும் புரட்சியாளர் அம்பேத்கரை பாராட்டியும் எழுதுகிறார்கள் என்றால் அம்பேத்கரை ஒருவன் பாராட்டுகிறான் அதுவும் ஒரு சனாதன சக்தி பாராட்டுகிறது என்று சொன்னால் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தோழர்களே இந்தியா முழுவதும் அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட வருகிறார்கள் அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதற்கு கூட அருகதையேற்றவர்கள் அவர்கள் அவர்களுக்கு உள்ளபடியே சூடு சுரணை இருக்குமேயானால் எங்களின் முதல் பகை புரட்சியாளர் அம்பேத்கர் என்றுதான் தான் அவர்கள் அறிவிக்க வேண்டும் ஏனென்றால் தந்தை பெரியார் கூட நான் இந்த மதத்தில் இருந்துக்கிட்டே தான் பேசுவேன் மதம் மாட்டேன் சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர் ஏழோ மாநாட்டில் பேசுகிறபோது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து என்று கருதுகிறேன் அந்த மாநாட்டில் பேசுகிறபோது நான் ஒரு இந்துவாக பிறந்திருக்கலாம் ஆனால் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னார் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு சொன்ன சொல்லை காப்பாற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவர் எந்த மதத்தை தழுவினார் என்பதை விட ஒரு மதத்திலிருந்து ஒரே நாளில் பத்து லட்சம் பேரை வெளியேற்றினார் என்பது உலக சரித்திரத்தில் மிக முக்கியமான ஒரு பதிவு ஒரு தலைவனின் பேச்சை கேட்டு பத்து லட்சம் பேர் ஒரே நாளில் காலம் காலமாக கடைபிடித்து வந்த பழக்க எல்லாம் உதறிவிட்டு உடையை உணவை உறவை அனைத்தையும் உதறிவிட்டு ஒரு தலைவன் பேச்சை கேட்டு வாழ்க்கை முறையையே மாற்றிக்கொள்ளுகிற அளவுக்கான ஒரு நிலை ஏற்பட்டது என்றால் அது எவ்வளவு பெரிய பண்பாட்டு புரட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே அது இந்த சக்திகளுக்கு சனாதன சக்திகளுக்கு எதிராக விழுந்த பேரிடி வெறும் சம்மட்டி அடி கூட அல்ல சனாதன சக்திகளின் உச்சந்தலையில் விழுந்த பேரிடி பௌத்தத்துக்கு போயிட்டாங்க பௌத்த வந்து இங்கே தோன்றிய மதம் அவன் சப்பை கெட்டு கட்டுறான் ஆனால் அவன் வந்து நீ சொல்கிற அடையாளம் கொண்டவனாக இல்லையே நீ வணங்குகிற கடவுளை வணங்கக்கூடியவனாக இல்லையே அது ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ நாம் எல்லாம் முருகனை வேறு நம்ம கடவுள் நம்ம கடவுளுங்கிறோம் நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த பாறையில் கால் வீழ்ச்சா கூட சனாதனத்தின் பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை தான் திராவிடர் கழகம் வந்து அதிலிருந்து முற்றாக விலகி நிற்கிறது எப்படி நீ முருகனை தனியாக பிரித்து எடுக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் தமிழ் கடவுள் ஒரு காலத்தில் தமிழ் கடவுள் இருந்திருக்கலாம் வரலாறு இருந்திருக்கலாம் ஆனால் தமிழ்க்கடவுளான முருகனை எப்படி இந்த சனாதன சக்திகளின் இருந்து தனித்து பிரித்து விடுவிக்க முடியும் விநாயகன் முருகனுக்கு அண்ணன் என்றால் நிச்சயமாக அவனும் தமிழ் கடவுளாகத்தானே இருக்க வேண்டும் இதுவரையில் ஏன் விநாயகனை நாம் கடவுள் தமிழ் கடவுள் என்று சொல்லவில்லை என்னவோ இது கட்டுக்கதை இருக்கிறது ரெண்டு பேர் அண்ணன் தம்பி மாம்பழத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க அதுதான் அந்த கதையை சொன்னார் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ஒரு அப்பனுக்கும் அம்மாவுக்கும் தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க அவருக்கு ரெண்டு மனைவியா மூன்று மனைவியா இருந்தாலும் கூட இரண்டு பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள் இரண்டு பேரும் ஒருவன் தமிழ் கடவுள் இன்னொருவன் இந்தி கடவுளா எப்படி இருக்க முடியும் ஏன் இதுவரையில் விநாயகனை தமிழ் கடவுள் என்று நாமும் சொல்லவில்லை அவர்களும் சொல்லவில்லை தமிழ் முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என்று சொல்லி தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டுவிட்டால் நாம் எல்லோரும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து விடுவோமா எல்லாம் ஓட்டுக்காக அப்படி அந்த வலைக்குள்ளே போனால் கூட அந்த அந்த அடிப்படையில் நாம் போனால் கூட அவர்களின் வலையில் சிக்கிக்கொள்வோம் நாங்கள் வந்து தமிழ் கடவுள் முருகனை கும்பிட்றோம் அப்படின்னு போனால் கூட குலதெய்வ வழிபாடு கூட அப்படி தான் கொண்டு போய் விடுகிறது இப்போ எல்லாம் குலதெய்வ வழிபாட்டையே வந்து பெருந்தெய்வ வழிபாடாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கங்கே போனால் அந்த குல குலசாமிகளுக்கான கோவில்களில் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ராமாயண கதை அல்லது மகாபாரத கதை உள்ள சிற்பங்களை வடிக்கிறாங்க அதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அந்த பண்பாட்டுக்கும் அந்த வாழ்க்கை முறைக்கும் வழிபாட்டு முறைக்கும் சம்பந்தமே கிடையாது ஒருத்தருக்கு பேர் குரண்டின்னு வச்சுக்கிறான் என்னடா குரண்டின்னா அது சாமி பேருங்கிறான் மதுரையில் நிறைய பேர் அப்படிதான் பாவாடைன்னு பேர் வைக்கிறாங்கன்னா பாவாடைன்னா நாம் கொடுத்துற உடையின் பெயரில் அது குல தெய்வத்தின் பெயர் அதனால பாவாடைன்னு பேர் வைக்கிறாங்க சாமி பெயர்னு அந்த குலதெய்வத்திற்கும் இவர்கள் சொல்லுகிற புராண கதைகளில் வருகிற பெருந்தெய்வ வழிபாட்டு முறைக்கும் தொடர்பு உண்டா என்றால் தொடர்பு கிடையாது தொடர்பு படுத்துகிறார்கள் உள்ளபடியே போனால் அவர்களை எதிர்த்து ஆவேசத்துடன் போர் புரிய வேண்டியவர்கள் அவர்களின் பாஷையில் மொழியில் சொல்ல வேண்டுமானால் சூத்திரர்கள்தான் இந்த தீண்டப்படாதவர்கள் என்று சொல்லப்படுகிற பஞ்சமர்கள் இவர்களை எதிர்க்க வேண்டிய தேவையே கிடையாது ஏன்னா இவன் இவன் அவுட்காஸ்ட் அந்த 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 கிடையாது அதை எதிர்த்து நின்றவன் சூத்திரர்கள் தான் தலித்துகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் சூத்திரர்களா கிடையாது இவனுக்கு ஒரு காலத்தில் பஞ்சமன் பெயர் அதற்கு பிறகு அரிஜன் என்று பெயர் வெள்ளையர் காலத்தில் ஷடில் காஸ்ட் என்று பெயர் இன்றைக்கு உலகளாவிய அளவில் அடையாளப்படுத்துவதற்காக தலித்துகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆனா இவனுக்கு ஏன் ஒரு பேர் நிலையா இல்லைன்னா இவன் சாதியை ஏற்றுக்கொள்ளவில்லை வர்ண தர்மத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை சாதி அடையாளம் இதுதான் என்னுடைய அடையாளம் என்று ஒருபோதும் இவன் கிளைம் செய்ததில்லை அதை ஏற்றுக்கொண்டதில்லை யாரெல்லாம் இது என் சாதியின் பெருமையோடு ஒப்புக்கொண்டானோ அவன் சாதி இந்துவாக வர்ண தர்மத்துக்குள்ளே போய் சிக்கிக் கொள்கிறான் தன்னை ஒரு கீழ்சாதி என்று ஒப்புக்கொண்டு அந்த வர்ணத்துக்குள்ளே போகிறான் இவன் கடைசி வரையிலும் எதிர்த்ததனாலேயே இவனுக்கு ஒரு குறிப்பிட்ட அடையாளம் கிடையாது இவன் ஐந்தாம் சாதி அல்ல பிராமணன் சத்ரியன் வைசியன் சூத்திரன் பஞ்சமன் என்று அடிநிலையில் இருக்கிற ஐந்தாம் சாதி அல்ல நாலு பேருக்கும் எதிர்நிலையில் இருக்கிற எதிர்நிலை சாதி அடிநிலை சாதி அல்ல எதிர்நிலை அவன் நாலு பேர் ஒன்று இவன் ஒன்றியும் ஒன்று கருத்தியல் ரீதியான மோதலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான் எவனெல்லாம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ மனுநூல் கருத்துகளை ஏற்றுக்கொள்ளவில்லையோ பெண் ஒடுக்குமுறையை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் அனைவருமே வர்ண அவர்ணஸ்தர் அவர்கள்தான் பஞ்சவர்கள் பஞ்சசீல கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டவர்கள் எனவே எல்லா செயலுக்கு பின்னாலும் ஒரு கோட்பாடு இருக்கிறது நம்மை அறிந்தோ அறியாமலோ அந்த கோட்பாட்டை நாம் புரிந்திருக்க வாய்ப்பில்லை படித்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் உள்வாங்கி இருப்போம் எல்லா இஸ்லாமியர்களும் குரானை படித்துவிட்டு தான் வழிபாடு செய்கிறார்களா எல்லா கிறித்தவர்களும் பைபிளை முழுமையாக தான் இயேசுவை வணங்குகிறார்களா கிடையாது ஆனால் அந்த வழிபாட்டு முறையை மன உளவியலாக ஏற்றுக்கொண்டேன் என்று சமூகம் காட்டுகிறபடி வழிபாடு செய்கிறார்கள் அவனுக்கு கோட்பாடு தெரியாது ஆனால் நடைமுறையில் அதை பின்பற்றுவான் அதை போல அதை போல எல்லா இன்றைக்கு தங்களை இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் ஒரு கோட்பாட்டில் போய் சிக்கி கொண்டார்கள் அவர்களுக்கு தெரியாது மனு தர்மம் இருக்கிறது தெரியுமா தெரியாது மனுநூல் என்ன சொல்லுகிறது என்பது தெரியுமா தெரியாது ஆனால் சமூக கட்டமைப்புக்குள்ளே சிக்கிக்கொண்டு அதை சரி என்று வாதிட்டு கொண்டு அதை தக்க வைப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறோம் அதுதான் சிக்கல் அதை எதிர்த்து போராடுகிறவர்களை தீவிரவாதிகளாகவும் தேச விரோதிகளாகவும் சமூக விரோதிகளாகவும் அடையாளப்படுத்துகிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் தந்தை பெரியாருக்கும் அந்த நெருக்கடி ஏற்பட்டது இன்றைக்கு நமக்கும் அந்த நெருக்கடி ஏற்படுகிறது இந்த நெருக்கடிகளை கண்டு ஒருபோதும் நாம் பின்வாங்க கூடாது தோழர்களே இந்த களத்தில் கருத்தியல் களத்தில் இதை தெளிவோடு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஒரு அரசியல் இயக்கமாக இருந்தாலும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கு உண்டு என்பதை நான் திரும்பச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் நாம் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் என்கிற மாமனிதர்களின் கொள்கை வழியிலே இயங்கக்கூடியவர்கள் இந்த சமூக கட்டமைப்பிலே ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக களமாடக்கூடியவர்கள் இதை நாம் உணர்ந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் ஐயா பெயரில் இந்த விருது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தனிநபரை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல திருமாவளவனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் நெஞ்சுரத்தோடு தொடர்ந்து போராட வேண்டும் இந்த பயணத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக வழங்கப்பட்ட விருது தொடர்களே அந்த விருது கிடைத்ததை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் அப்படி விருது வழங்கிய நிலையில் பாராட்ட வேண்டும் என்று மனமுவந்து முன்வந்த மகளிர் விடுதலை இயக்கம் இன்றைக்கு சமூக நீதி போர்வாள் என்கிற ஒரு அடைமொழியையும் தந்து என்னை சிறப்பித்திருப்பதற்காக நான் நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் தேர்தல் எல்லோரும் பரபரப்பாக வேலை செய்து செய்து கொண்டிருக்கிற போது கருத்தியல் தளத்தில் நாம் பரபரப்பாக நிற்கிறோம் தோழர்களே காலம் நம்மை கைவிடாது காலம் கனியும் சிறுத்தைகள் ஆளும் சக்தியாக பரிணாமம் பெறும் அதற்கான தளத்தை தடத்தை நாம் அமைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்